ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் நான் வந்து ஞாபகப்படுத்திடுறேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து உங்கள் லெபரேட்டரியில் வந்து ஒரு சின்ன ரேட்டிங் உள்ள, அதாவது வந்து ஒரு 10 வோல்ட்டு, ஒரு 15 வோல்ட்டு, ஒரு 5 வோல்ட்டு சப்ளை கொடுத்துட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் ஒவ்வொரு லோடுக்கு அக்ராஸாக வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ண சொன்னால் நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம், எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். இதே கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டால் சீரீஸில் ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி கரண்ட் எவ்வளோ போகுதுங்கிறத மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக இது பேசிக்கலாக தெரிஞ்ச விஷயம். இந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ரேஞ்சுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஹை ரேஞ்ச், அதாவது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸில் போகிற மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது வோல்டேஜ் அம்மீட்டர் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி பிடி ரெண்டு விஷயம். சிடினா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பிடினா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். சிடிங்கிறது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா கரண்ட்டோட ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டிரான்ஸ்மிஷன் ஐட பொறுத்த வரைக்கும். பிடிங்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அது வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு. வோல்டேஜோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிலோ வோல்ட்டில் இருக்கும். ஸோ கிலோ வோல்ட்டெல்லாம் மெஷர் பண்ணால் நம்ம வந்து பிடிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ சிடி பிடிங்கிறது வந்து இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ரிலேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவைப்படுற விஷயம் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் நம்மளால் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் ஸ்மால் ரேஞ்சில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹையர் ரேஞ்சில் சிடி பிடி போகிறாங்க. கரெக்டாக இது ஒரு விஷயம் நம்ம பேசிக்கலாக தெரியும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் மீட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மூணும் ஒரே மீட்டருக்குள்ளே இருக்கிற மல்டி மீட்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இந்த மல்டி மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சில் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம சொன்ன மாதிரி வோல்டேஜ் ஆம்ஸு ரெசிஸ்டன்ஸு ஒரு கிலோ ஓம் வரைக்கும் நம்மளால் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். சரிப்பா கிலோ ஓம் ஓகே, இப்போ மெகா ஓம்லாம் போயிடுச்சுன்னா எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கண்டக்டர்ஸ் ஆர் ஒய் பிங்கிறது. அதை விடவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது தான். இந்த இன்சுலேஷனில் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஸ்பார்க் ஆகிறது ஃபால்ட் அக்கராக தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்க முடியும். இந்த போஸ்ட்லேருந்து ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டு கனெக்ஷன் போகும்போது சென்டரில் நாம் கண்டக்டர்ஸ் பார்க்கலாமே தவிர அந்த கண்டக்டர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த இடம் அந்த ஒரு பாயிண்ட் அந்த நாட்டுங்கிறது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இன்சுலேட்டர் தான் இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டருங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ சிடி பிடி சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம பவர் சிஸ்டம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் வந்து வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா, அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி இப்போ எதுக்கு நான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், ஸோ அந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம மல்டிமீட்டரை போட்டு மெஷர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெகா ஓம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும். ஸோ மெகா ஓமை எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வாங்க மெக்கர் எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு மெஷர் பண்ணுறோம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஸோ அந்த சர்க்கியூட் டயக்ராம்லாம் பார்த்து யாரும் வந்து பெருசாக பயந்துட வேண்டாம். இது வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குமே தவிர இதில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து சின்ன கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டலாகவும் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி வாங்க நான் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஸோ முதல்ல எல்லாத்தையும் சொல்கிறத விட ப்ரையாராக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 types ஆஃப் காயில்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் காயில், ப்ரெஷர் காயில், காம்பன்சேட்டிங் காயில். இந்த மூணு காயில் எது எதுக்கு அப்படிங்கிறத நான் ஆப்ரேஷனில் ஒன்றுனா வந்து சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெர்மினல் 1, டெஸ்ட் டெர்மினல் 2 இந்த ரெண்டு டெஸ்ட் டெர்மினலுக்கு இடையில தான் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் கரெஸ்பாண்டிங்காக மெஷர் பண்ணக்கூடிய கண்டக்டர்ஸ்லையோ அல்லது ரெசிஸ்டர்ஸ்லையோ அல்லது இன்சுலேட்டர்லையோ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மெகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து மோஸ்ட்லி எதுக்கு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து கண்டக்டராகவோ இன்சுலேட்டராகவோ ஏதோ ஒன்றா இருக்க போகுது, பட் இன்னொரு பாயிண்ட் மேக்ஸிமம் லெவலில் வந்து கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து கிரவுண்ட் பொட்டன்ஷியல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இன்வால்வ் ஆகுது. நீங்கள் கீழேருந்து மேலே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தொட்டாலும் சரி அல்லது வந்து போஸ்ட் வழியாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பூமிக்கு அடியில் தான் போகுது. ஸோ கண்டிப்பாக கிரவுண்ட் இல்லாத ஒரு சிஸ்டம் நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியாத காரணத்தினால கிரவுண்டை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெக்கரை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வழியை மெஷர் பண்ணுறாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிடையில தான் கனெக்ட் பண்ணி நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா T2லேருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இது வந்து X1, X10, X100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த காயிலில் வந்து எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன இந்த மூணு காயில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் காயில் அல்லது டிஃப்ளக்ஷன் காயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொத்த செட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் காயில் அல்லது வந்து டிஃப்ளக்ஷன் காயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். வெளியில் இருக்க நார்த்து சவுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நார்த்து சவுத்தும் வந்து ஒரே மேக்னெட் தான். ஓகேவா, இது ரெண்டுமே சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு ஜென்ரேட்டருங்கிறது இருக்கும். இந்த ஜென்ரேட்டருக்கு வந்து மேக்னெட் வந்து வெளியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் இந்த கரண்ட் காயிலுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து மேக்னெட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்னெட் வேற ஒன்றும் இல்லை, பெர்மனன்ட் காயில், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இது வந்து கரண்ட் காயில் சொல்லியாச்சு. சரி, ப்ரெஷர் காயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் வந்து ப்ரெஷர் காயில். இந்த சி மேக்னெட்டுக்கு பக்கத்தில், அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். இது வந்து மூவிங் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ இது மூவ் ஆகிறத பொறுத்தா இந்த பாயிண்டர் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேவா? இது வந்து காம்பன்சேட்டிங் காயில். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் காயிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மூவிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மூணு இதை வந்து புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் காயில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் காயிலோட கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அது வந்து கரண்ட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ அளவு குறைக்கணும் கூட்டணுங்கிறத பொறுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்ச் இதுலேருந்து நம்ம மாற்றி எங்கே வேணாலும் சுவிட்ச் பண்ணி வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன். சரி, இந்த டயக்ராமை நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து புரியாது, அதனால் ஒரு டேப்லேஷன் பின்னாடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தால் ரொம்ப ஈஸியாகவே இந்த வேலை வந்து முடிஞ்சிருங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? வாங்க, என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஸோ இல்லை, பேசிக்கலான பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஜஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நமக்கு தெரியும், அதாவது வந்து இண்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி, ஸோ தட் அந்த மூவ்மெண்ட் வந்து நடக்குது, பாயிண்டரோட மூவ்மெண்ட். ஸோ அதான் வந்து இங்கே நடக்க போது, வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரி, இந்த டேப்லேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் டெர்மினல்ஸ்க்கு இடையில T1 அண்ட் T2 இடையில கனெக்ட் பண்ண போகிற அந்த காம்போனண்ட் என்னவா இருக்கும் அதை பொறுத்து நமக்கு வந்து பாயிண்டர் எப்படி ஷோ பண்ணுங்கிறதா இந்த டேப்லேஷன். இதை பார்த்தாலே மெக்கர் ஈஸியாக புரிஞ்சு போயிடும். ஒருவேளை T1 T2க்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருந்தால், அதாவது இடையில எந்த ரெசிஸ்டன்ஸுமே போகலனாலும் இன்ஃபினிட்டி தான் அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 T2 வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆக்சுவலாக ஃபஸ்ட் இதை சொல்லிட்டு தான் அதை சொல்லணும். ஸோ ஓப்பன் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ பாயிண்டரோட பொசிஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்கேல் டிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, மெக்கரோட ஸ்கேல் இருக்கும் இல்லையா, ஸ்கேல் வந்து ஜீரோ டிஃப்ளக்ஷன் காட்டினா இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளக்ஷன் காட்டுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம். அதாவது வந்து ஹை மேக்னிடியூட் ஷார்ட் சர்க்கியூட் அங்கே அக்கர் ஆகுதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இதான் வந்து பாயிண்டரோட பொசிஷன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்குது, இது வந்து அதோட நாட்டு இங்கே பிடிச்சிட்டுருக்கு. இது ஜீரோத்து பொசிஷன்னா அது இன்ஃபைனட் வேல்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவாய் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளக்ஷன் வந்துருச்சு, ஃபுல் ரேட்டடுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது பேர் வந்து ஜீரோத் ரெசிஸ்டன்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் அந்த டேப்லேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை ஓப்பன் ஷார்ட்ன்றது நீ சொல்லிட்ட, சரி ஓகே, இந்த ஓப்பனுக்கும் ஷார்ட்டுக்கு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன் சம் மெகா ஓம் ரேஞ்சில் கனெக்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது ஜீரோ ஸ்கேல் டிஃப்ளக்ஷனுக்கும் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளக்ஷனுக்கும் நடுவில் எங்கேயாவது ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துரும். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் அந்த கனெக்ட் பண்ண மெகா ஓம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கே மெகா ஓம் அப்படின்னா கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் அந்த டெர்மினல்ஸ்க்கு இடையில கனெக்ட் பண்ணியிருக்கீங்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேஸ் அப்படிங்கிறத வந்து உணர்த்துந்ததுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த டேப்லேஷனை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த டெர்மினல்ஸ்க்கு இடையில வந்து ஷார்ட் ஆயிருக்கா, ஓப்பன் ஆயிருக்கா, இல்லை ஏதாச்சும் சம் மெகா ஓம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமாங்கிறத இதில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த பாயிண்டர் நமக்கு வந்து ஷோ பண்ணிடும். சரி ஓகே, பாயிண்டர் வந்து எப்போ மூவ் ஆகும், எப்போ வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், எப்போ வந்து ஃபுல் ஸ்கேல் காட்டும், எந்த மாதிரி அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜென்ரேட்டரில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேட்டர்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இப்படியே வருது. ஸோ ப்ரெஷர் காயிலுக்குள்ளே போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு டெர்மினல்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஓப்பனாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் இந்த ஜென்ரேட்டர் வழியாக வரக்கூடிய கரண்ட் வந்து இது வழியாக போகாது, இது வழியாக மட்டும்தான் போகும். ஸோ ப்ரெஷர் காயிலுக்கு போகுது. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது வந்து ஜீரோ ஸ்கேல் டிஃப்ளக்ஷனில் போய் உட்காந்துரும், அதாவது வந்து ஜீரோத் பொசிஷனுக்கு போயிடும். விச் இம்ப்ளைஸ் தட் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த T1 அண்ட் T2 இஸ் இன்ஃபினிட்டி, ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் டேப்லேஷனில் பார்த்தோம் இல்லையா, அது. மூணாவது கண்டிஷன் வந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ரெண்டையும் ஷார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே எந்த கரண்ட்டுமே போகாது, மொத்த கரண்ட்டும் இந்த இது வழியாக ஷார்ட் சர்க்கியூட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஹென்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் காயிலோட மூமெண்ட்னால இந்த பாயிண்ட் ஜீரோத்துலேருந்து சடனாக ஃபுல் ஸ்கேல், அதாவது வந்து மொத்த ரேட்டிங்க்கு வந்துடும். விச் இம்ப்ளைஸ் த ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் அக்ராஸ் T1 அண்ட் T2 இஸ் ஜீரோ. இது தேர்ட் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டுனா ஓப்பன், தேர்டுனா ஷார்ட். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்ததாக இடையில ஏதாச்சும் ஒரு மெகா ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பொறுத்து, இங்கே உள்ள கனெக்டடை பொறுத்து கரண்ட் இங்கேயும் போகும், இங்கேயும் கொஞ்சம் போகும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுனால இந்த பாயிண்ட் என்னவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் பொசிஷனில் எங்கேயாவது வந்து நிற்கும். ஸோ இப்படி தான் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மெகர் ஒர்க் ஆகுது. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த டயக்ராம் தான் பெருசாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த கான்செப்ட் ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து
மெஷர் பண்ண போகிற ஒரு காம்போனண்ட்லேயும் அதே இன்னொரு நாபை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு நாபை பிடிச்சி வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ண என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஜீரோத் பொசிஷன்லேருந்து ஃபுல் ஸ்கேட் டிஃப்ளெக்ஷன் போகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெகர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக காட்ட முடியல என்னால், பட் இருந்தாலும் அந்த மெகர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இந்த நாபை ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, ரொட்டேட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோத் பொசிஷன்லேருந்து ஃபுல் ஸ்கேல் போகும்போது என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், அங்கே ஷார்ட் சர்க்கியூட் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல மெஷர் பண்ண போகுதுன்னு அர்த்தம் ரெசிஸ்டன்ஸை. ஸோ தயவு செஞ்சு மெகரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். தெரியாதனமாக எங்கேயாச்சும் மெஷர் பண்ணுற இடத்துல டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபுல் அப்படியே மொத்த கரண்ட்டும் உங்கள் மேலே அப்ளை ஆகிடும். நீங்கள் டெத் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஜீரோக்கு வந்துருச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட்னு அர்த்தம், கரெக்டாக. ஸோ மொத்த கரண்ட்டும் உங்கள் மேலே போயிடும். ஸோ அதனால் வந்து வேறு எங்கேயும் டச் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக மெகரை வந்து எங்கே டச் பண்ணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸடாக அந்த ஒரு கிரிப்புக்காக பிடிச்சிக்கிட்டு அந்த நாபை ரொட்டேட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக லீவ் பண்ணிட்டே இருங்க. வேறு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நான் தினமும் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை, சியர்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.